எப்படி டேப் உருவாக்கணுங்க, அதுவும் ஃபோனை வச்சு. இப்போது நம்ம இதோ நீங்கள் வாங்கின ஃபோன் இருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதோட பேட் சைடு எடுத்துக்கிட்டேன், அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபோன் இப்படி அட்டாச் ஆகிட்டு இருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மேலே இன்னொரு கவர் இருக்கும், அதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதை கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இங்கே எட்ஜஸ்டெல்லாம் தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நான் இதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் உங்கள் ஃபோனோட கவரை தான் இப்படி போடணும். வேறோட ஃபோனோட கவரை போட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும், இல்லைனா பத்தாம் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ ஃபோன் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இன்னொரு பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதாவது வீடியோஸ் எடுத்துக்கணும்னா இதோ இந்த இந்த எட்ஜஸில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஸோ தேவை இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெனிஃபிட் பார்த்துருப்பீங்க, இதோ இந்த மாதிரி டேப் மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட யூடியூப் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸில் உங்களுக்கு வரும்.